கைஸ் வெல்கம் பேக் நம்ம சேனல். நம்ம சேனல் எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அதே ஆண்டவர் ஆட்ட கஷ்டம் தான் வந்திருக்கும். இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்என் ஃபைவ் கலெக்ஷன் வந்திருக்கு, டியோ நிறையா டியோ வந்திருக்கு, அப்புறம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓட்ட மாதிரி வண்டியும் வந்திருக்கு, அப்பாச்சி இந்த மாதிரி நார்மல் வண்டியும் வந்திருக்கு, ஸ்பெண்ட்ரு சைன்லாம் வந்திருக்கு. அந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சா கீழே நம்பர் தரேன், அதை கால் பண்ணி கேட்டுங்க. நான் ஒரு அட்வான்ஸ் மாதிரி லோக்கலாக இருந்தால் பே பண்ணிருங்க, ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்தான் இருக்காங்க. 50% ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் வீடியோ முடிஞ்சிருக்கு ஃபுல்லாக பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், வண்டி எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோ பார்கிங் பண்ண முடியுது எல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மாதிரி ஃபஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா எஃபிசிட்லேருந்து வருஷன் 2 நிற்குது, க்ரீன் கலர், க்ரீன் அண்ட் பிளாக். இப்போ இந்த வண்டி டீட்டெயில்ஸ் நான் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எஃபிசிட் வெர்ஷன் 2 2013 மாடல், ஒரே ஓனர் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு 48 வரும், ஃபைனலாக பேசுனா ஒரு 46-45 அந்த ரேட்டுக்கு கிடைக்கும். வண்டி இன்ஜின் குவாலிட்டிலாம் ப்ரோ? வண்டி இன்ஜின்லாம் தெளிவாக இருக்குது ப்ரோ. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,000 கவர் பண்ணுறாங்க, ஃபைனல் ப்ரைஸ் ஒரு 46-47 பேசலாம் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா R.IBRAHIM-லேருந்து வருஷன் 3 நிற்குது, ப்ளூ கலர். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நான் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2019-20 ரிஜிஸ்ட்ரேஷனு, ஒரே ஓனர் தான். இது பார்த்தீங்கன்னா 1:35 வரும், ஃபைனலாக பேசுனா ஒரு 1:32-30 அந்த ரேட்டில் கிடைக்கும். 90 கிலோமீட்டர் வரும் வண்டியா? ஆ, வெறும் 12,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, ஒரே ஆள் யூஸ் பண்ண வண்டி தான், வண்டி தெளிவாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 135,000 கவர் பண்ணுறாங்க, ஃபைனல் ஒரு 1:30 பேசலாம் அப்படின் இருக்காங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா R.IBRAHIM-லேருந்து வருஷன் 2 ப்ளூ கலர் நிற்குது. இப்போ இந்த வண்டி டீட்டெயில்ஸ் நான் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2018 மாடலு, ஒரே ஓனர் தான். வண்டி இன்ஜின்லாம் குவாலிட்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 90 சொல்கிறாங்க, ஒரு 88-87 அந்த ரேஞ்சு கிடைக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90,000 கவர் பண்ணுறாங்க, ஃபைனல் ப்ரைஸ் ஒரு 88,000-87,000 இப்படி முடிச்சிக்கலாம் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா R.IBRAHIM-லேருந்து வருஷன் 2 ஒயிட் அண்ட் ரெட் நிற்குது. இப்போ இந்த வண்டியோட டீடெயில்ஸ் நான் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2013 மாடலு, வண்டி இன்ஜின்லாம் நல்லாயிருக்கும், ஒரே ஓனர் தான். இது பார்த்தீங்கன்னா 67 வரும், ஃபைனலாக ஒரு 65 அந்த ரேட்டு கிடைக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 67,000 கவர் பண்ணாங்க, ஃபைனல் ப்ரைஸ் 65 அப்படின்ட்டுருக்காங்க. இன்னும் நேரில் வந்து நீங்கள் அமௌண்ட் பேசுனா கொஞ்சம் பார்கின் பண்ணக்கூட வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா R.IBRAHIM-லேருந்து வருஷன் 2 ப்ளூ கலர் நிற்குது, TN-55 புதுக்கோட்டை வண்டி. இப்போ இந்த வண்டி டீடெயில்ஸ் நான் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2012 மாடலு, ஒரே ஓனர் தான். வண்டி இன்ஜின்லாம் தெளிவாக இருக்கும், 60 சொல்கிறாங்க, பேசுனா ஃபைனலாக 58 அந்த ரேஞ்சு கிடைக்கும், வண்டி தெளிவாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000 கோர் பண்ணியிருக்காங்க, ஃபைனல் ப்ரைஸ் 58,000 பேசலாம் அப்படின் இருக்காங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா R.IBRAHIM-லேருந்து வருஷன் 2 ரெட் கலர் நிற்குது, TN-45 திருச்சி வண்டி. இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நான் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2017 மாடலு, ஒரே ஓனர் தான், வெர்ஷன் 1, வண்டி இன்ஜின்லாம் தெளிவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 83 வரும், ஃபைனலாக ஒரு 80-80 அந்த ரேட்டு கிடைக்கும் ஃபைனலாக. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 83,000 கவர் பண்ணுறாங்க, ஃபைனலாக ஒரு 80-81 கிடைக்கின்றாங்க. இது வருஷன் 1, வருஷன் 2 கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டியோலேருந்து ரெட் கலர் நிற்குது. இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நான் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2018 மாடலு, வண்டி இன்ஜின்லாம் நல்லாயிருக்கும், ஒரே ஓனர் தான். இது 56 வரும், ஃபைனலாக ஒரு 55-54 அந்த ரேட்டு கிடைக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 56,000 கோர் பண்ணுறாங்க, ஃபைனல் ப்ரைஸ் 55-54 இந்த மாதிரி ரேட்டுக்கு பேசலாம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டியோவிலேருந்து மிலிட்ரி க்ரீன் நிற்குது. இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நான் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2019 மாடலு, இது லேட்டஸ்ட் மாடல், டிஜிட்டல் மீட்ரு, வண்டி இன்ஜின்லாம் குவாலிட்டியாக இருக்கும், ஒரே ஓனர் தான். 60 சொல்கிறாங்க, பேசுனா ஒரு 58 அந்த ரேட்டு கிடையாது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000 கோர் பண்ணுறாங்க, ஃபைனல் ப்ரைஸ் 58 இந்த மாதிரி பேசலாம் இருக்காங்க. இன்னும் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வந்திருக்கு, வாங்க எல்லா வண்டி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஹோண்டாலேருந்து ஆக்டிவ் ஆனிக்குது. இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நான் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2014 மாடலு, ஒரே ஓனர் தான், வண்டி இன்ஜின்லாம் தெளிவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 34 வரும், ஒரு 33 அந்த ரேட்டுக்கு ஃபைனலாக கிடைக்கும். ஆக்டிவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 34 கோர் பண்ணிக்காங்க, ஃபைனல் ப்ரைஸ் 33 இந்த மாதிரி பேசலாம் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோலேருந்து கிளாமர் நிற்குது. இப்போ இந்த வண்டி டீட்டெயில்ஸ் நான் எடுத்து தெரிஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2017 மாடலு, ஒரே ஓனர் தான், வண்டி இன்ஜின்லாம் குவாலிட்டியாக இருக்கும். இது 40 சொல்கிறாங்க, முன்ன பின்னா ரேட்டு பேசிக்கலாம், 38 அந்த ரேட்டு. கிளாமரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40,000 கோர் பண்ணுறாங்க, ரேட் முன்ன பின்னா பேசிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து பல்சர் நிற்குது, TN-55 புதுக்கோட்டை வண்டி, ப்ளூ கலர் வண்டி. இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நான் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2016 மாடலு, 150 பல்சரு. இது பார்த்தீங்கன்னா 55 வரும், ஃபைனலாக ஒரு 53 அந்த ரேட்டு கிடைக்கும், வண்டி இன்ஜின்லாம் குவாலிட்டியாக இருக்கும். எத்தனை ஓனர்? ஒரே ஓனர் தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 55,000 கோர் பண்ணிக்காங்க, ஃபைனலாக ஒரு 53-54 அப்படி பேசலான் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சிலேருந்து எல்லோ கலர் நிற்குது. இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நான் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2011 மாடலு, ஒரே ஓனர் தான், வண்டி தெளிவாக இருக்கும். இது பேசுனா ஒரு 35 வரும், முன்ன பின்னா ரேட்டு பேசிக்கலாம்.
இந்த அப்பாச்சியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000 கோர் பண்ணிக்காங்க. ப்ரைஸ் முன்னப்பினே பேசிக்கலாம், நெகஷியபிள் தான் ப்ரைஸ் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து இது கடைசி வண்டி. இந்த வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஷைன் நிற்கிது, பிளாக் கலர். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நான் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2014 15 ரிஜிஸ்ட்ரேஷனு, ஒரே ஒன்று தான். வண்டி இன்ஜின்லாம் தெளிவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 37 ரூபா வரும். ரேட்டு முன்னப்பினா ஒரு 36 ரூபா 35 ரூபா அந்த ரேட்டுக்கு பேசலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37,000 கோர் பண்ணுங்க. ஃபைனல் ப்ரைஸ் 36-35 பேசிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கீழே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா தீபாவளி கிராக்கர்ஸ் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்படி வாங்கலன்னா அன்பாக்ஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். டாடா, பை பை, சீ யூ.